இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா காசு. நீங்கள் நான் எல்லோரும் ஓடுறது காசு பின்னாடி தான். ஓடுறோம், ஓடியாரோம், வேலை பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் வந்து மிக முக்கியமான விஷயம் எதுக்காக ஓடுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்காகவும் நம்மளை நேசிக்கிறவங்களுக்காகவும். நோட் பண்ணுங்கள், நமக்காகவும் நம்மளை நேசிக்கிறவங்களுக்காகவும். ஒரு டீ கடைக்காரர் கூட தன்னோட குடும்பத்துக்காக வேலை பார்க்குறார். ஒரு பூ விற்கிற அம்மா கூட தன்னோட குடும்பத்துக்காக வேலை பார்க்குறாங்க. மணி ஃபார் த ஃபேமிலி, ஃபார் த லவ், ஃபார் த பீப்புள். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களை நேசிக்கிறவங்களுக்காக நீங்கள் ஓடுங்க. ஆனால் காசு இல்லைன்றதுக்காக உங்களை நேசிக்கிறவங்களையும் நீங்கள் நேசிக்கிறவங்களையும் கழட்டி விட்டுட்டு காசு இருக்கிறவங்களை தேடி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அன்புக்கு பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கும். அன்புக்கு பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கும். உலகத்திலேயே மிக கொடுமையான விஷயம்னு தெரியுமா? அன்பு காட்ட ஆளே இல்லாமல் பிச்சை எடுக்கிறது தான். காசு நீங்கள் உழைச்சா கூட வந்துடும், சேர்ந்து உழைச்சா கூட வந்துடும். இருக்கிற காசை வச்சும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியோ நல்லபடியாக வாழ்க்கையை நடத்த முடியும். யூ கேன் ஒர்க் ஃபார் இட். ஆனால் வேலை பார்த்து கஷ்டப்பட்டாலும் கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அன்பு, த ரியல் லவ். ஸோ உழைச்சா, கஷ்டப்பட்டு உழைச்சா கிடைக்கக்கூடிய காசு, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உண்மையாக கிடைக்கக்கூடிய கிடைக்காத போகக்கூடிய அன்பு. ஸோ உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் அன்பு ரொம்ப ஈஸியாக கிடைக்குதா? கஷ்டப்பட்டு உழைங்க. ஆனால் அன்பு கொடுக்குறவங்கள கஷ்டப்படுத்திட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனில் ஒரு பொண்ணு கிடச்சிருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனில் ஒரு பையன் கிடச்சிருப்பான்னு காசுக்கு பின்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்புக்கு பிச்சை தான் எடுக்கணும். Think about it. Work for the money. Don't lose your love. Okay? Work for the money. Don't lose your love. Take care.